ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிஜே. இப்போது நம்ம பற்றி ஒரு ரோபாட்டிக்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே என்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, கொஞ்சம் உள்ளார வரைக்கும் வாங்க. வெளியில் எப்படி இருந்தாலும் உள்ளார ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். எப்பயும் வெளியே மட்டுமே பார்த்துட்டு முடிவு பண்ணிடாதீங்க, உள்ளார கண்டென்ட் நல்லா தான் இருக்கும், பார்க்கவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. சில இனங்கள் எப்படி அழியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதை வந்து சில இனங்களோட பண்புகள், இந்த விலங்கினங்களோட பண்புகள், இன்னும் நிறைய பண்புகள் தெரியாமல் இருக்கும். ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு தனி சிறப்பு, தனி பண்பு இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே அந்த மாதிரி ரோபோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் எவ்வளோ சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அதுக்கும், சின்ன சின்ன உயிரினம் இருந்தாலும் அதுக்கும் ரோபோட்ஸாக இருக்குது, பெரிய பெரிய உயிரினம் இருந்தாலும் அதுக்கும் ரோபோட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இந்த முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்துக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. பறவைகள் இப்போ வியோகத்துக்காக இப்போ இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே ஒரு இராணுவம் போக முடியாது, இல்லை ஒரு எதுவுமே போக முடியாது. ஆனால் ஒரு இங்கேருந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலால் ஒரு பறவை அனுப்பலாம், ஒரு எறும்பு அனுப்பலாம், எவ்வளோ சின்ன சின்ன பொருளுக்கு தான் எல்லாத்தையும் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் ரோபோட்ஸ் வச்சு நிறைய வேலையும் பண்ண முடியும். சின்ன சின்ன ரோபோட்ஸ் வந்து ரொம்ப மைண்ட்யூட்டான இடத்துல போயிட்டு நிறைய சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஒரு மிஷின் வந்து ஒரு டைம் அசன் பண்ணால் அதுக்கப்புறம் அதை பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மிஷின்ஸும் சில மிஷின்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட மிஷினுக்குள்ளார வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்பு ரோபோட்ஸ் சின்ன சின்ன பீஸாக அடுக்கி அதை கொண்டு போய்ட்டு அதை ஃபிட் பண்ணுறதுக்கும் இந்த சின்ன சின்ன ரோபோட்ஸ் கண்ணுலேயும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அண்ட் இதை மோர்தன் இன்னும் நிறைய இருக்குது. பட்டாம்பூச்சி, நம்ம ரியல் பட்டாம்பூச்சி எப்படிமோ அது மாதிரி நிறைய பட்டாம்பூச்சிகள் கொடுத்துருக்காங்க. பார்க்க செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம வந்து லைஃப்பில் வந்து நிறைய விலங்கினங்களை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொன்று குறைய ஆரம்பிச்சு நமக்கு ஒரு ஒரு டிஃபெக்ட் வர ஆரம்பிச்சுட்டே இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும், அது எப்படிலாம் அதோட பண்புகள் கண்டுபிடிச்சா அப்போ மறுபடியும் மரபணுகளை வச்சு மறுபடியும் சிலதை உருவாக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது சில பண்புகளே தெரியாமல் இருக்குது. சில இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அதை வச்சு வர எப்படிப்பட்ட நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சிலது இருக்குது. சிலது வந்து இன்னமும் வேறு லெவலில் இருக்குது, கேன்சரை குணப்படுத்துகிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒத்த பண்புகள் என்ன, அப்புறம் அதோட ஒர்க் என்ன, ஒரு பாம்புனா அது என்ன பண்ணும், இல்லை ஒரு பட்டாம்பூச்சின்னா அது லைஃப்லாம் என்ன பண்ணும், ஒரு குருவினா அது என்ன பண்ணும் அப்படின்றத தான் கூடயே இருந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பறவைங்களான ரோபோட்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த எறும்புக்கான ரோபோட்டு, இல்லை கங்காருக்கான ரோபோட்டு, பாம்புகளுக்கு கூட ரோபோட்டிங்க, ஒரு தும்பிக்கு கூட ரோபோட் இருக்குங்க. ஏன்னா ஒரு தும்பியும் அவ்வளோ சாதாரணமாக விட்டுறக்கூடாது, அதுக்கும் நம்ம விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லா இறங்கி போய் பார்க்கணுன்றதுக்காக எல்லாத்துலேயும் ரோபோட்டுக்கு. ஆனால் இப்போதைக்கு ஆரம்ப காலத்தில் அந்த தும்பியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் போக போக அதோட சைஸ் சின்னதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எறும்பு மாதிரி அதையும் சின்னதாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த சிலந்திங்களோட பண்புகள் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் சில சிலந்திகள் வந்து நிறைய விஷயத்தை முடிக்கக்கூடிய பவர் இருக்குது, அதுக்கிட்ட அந்த விஷத்தன்மையை முடிக்கக்கூடிய மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் கண்டுபிடிக்காக வச்சுருக்காங்க. இது கண்ணை பார்த்தா இது பிஎம்டபிள்யூட வட்டம் மாதிரியே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு கேமரா செம்மையாக கொடுத்துருவாங்க. எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுமோ, எந்த அளவுக்கு இது கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. அண்டு ஸ்னேக்ஸ் எந்த அளவுக்கு தண்ணியில் வேறு லெவலில் கட்டுமோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்னேக் எப்படி இருக்கும், அதோட பண்பு எப்படி இருக்கும், அது எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும், அது எப்படி பார்க்கும், எல்லாத்தையுமே ஸ்னேக்ஸ் வச்சு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு நார்மலான யூசேஜ், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யூசேஜஸ் இருக்குது. இதை தாண்டி நம்ம லைஃபுக்கு நம்ம வீட்டில் யூசேஜஸ்லாம் இருக்குன்னா நிறைய அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பாம்புகளுக்கு இப்படி வைக்க, இப்போ ஃபிஷ்ஷஸ்க்கும் அதுமாதிரி இருக்கும் இல்லையா? ஃபிஷ்ஷுக்கு தண்ணியில் போட்டால் எந்த அளவுக்கு ஒரு ஃபிஷ் இருக்குமோ, அதோட துடுப்பு எப்படி ஆடுமோ, அதேமாதிரி சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது எல்லாருமே நார்மலாக எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு புரட்சின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொருக்கும் ஒரு தனி பண்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதுக்கிட்ட இந்த மருந்து இருக்குது, இது மாதிரி அதுக்கு எதனா ஆச்சு, அது தன்னை தானே குணப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அவங்க வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த விஷயம் அந்த இதெல்லாம் பிடிச்சி அதுக்கிட்ட அந்த விஷயத்தை முடிவு மருந்து மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ அது பார்த்தது எல்லாமே விலங்குகளுக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வருவோம். நம்ம வீட்டில் பப்பீஸ் கூடலாம் நான் ஜாலியாக விளையாடிட்டு போனால் சில பப்பீஸ் வந்து ஓகே விளையாடுறதுக்கு மட்டும் தான் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போய்ட்டு பப்பீஸை வந்து வீட்டுக்கு பாதுகாப்பு வச்சுருக்காங்க. இப்போ திருடங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னு வச்சு இந்த பப்பிக்கு அது ஓகே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இவங்க வீட்டில் இல்லை அந்த பப்பி மட்டும் தான் இருக்கா, அப்போ திருடங்க யாருன்னா வந்துட்டாங்க கொடுக்கணும்னா இந்த பப்பி அவங்களுக்கு அவங்களோட செல்லுக்கு மொபைல் மெசேஜ் அனுப்பிடும், போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும், ஒரு கால் மெசேஜ் போய் ஹெல்ப் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். அண்ட் நிறைய மெசேஜஸ் இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டு வரது, அந்த முதுகில் இருக்குங்க அதில் ஒரு இது வச்சு, அப்புறம் இந்த வியூஸ் சோனா வியூஸ்ன்னு சொல்லுவாங்களே, மியோலி, இந்த வபால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மியோலியை கொடுத்து சுற்றி யாராக இருக்காங்க பேண்டு மாதிரி போட்டுக்கிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மட்டும் கொடுத்தா போதும், ஒடியாடுற மாதிரியும் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. அது அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அதுக்குள்ளே கலருக்கு ஊற்றி வச்சுருக்காங்க. இது நார்மலாக ரோபாட்டிக்காக விஷயத்தில் வச்சுருக்காங்க. அதுவும் அவங்க கையை அசைக்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையும் அந்த நாய்க்குடி பேர் செய்யும். இதை வச்சு நீங்கள் விளையாடலாம். பட் என்ன, இது ஒரு ஒரிஜினல் நாய்க்குடி கிடையாது. ஆனால் வருங்காலத்தில் நம்ம நாய்க்குடிகளை யூஸ் பண்ணுறது பதிலாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது வேறு லெவலில் நம்ம ஹேல் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த லெவலுக்கு இது வருமானு கேட்டால் வாய்ப்பே இல்லைங்க. இதான் உண்மையை சொன்னால் அப்படி தான். எந்த ஒரு ரோபோட்டுமே அப்படி இல்லை. சில ரோபோட்ஸ் வந்து டான்ஸு, மியூசிக்ஸு, சிலது வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, சமைக்கிறதுக்கு அப்படி இப்படி லோட்டு லூஸ்க்கு எல்லா விஷயத்துக்குமே ரோபோட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில கடைகளில் பீஸா கடை, ஒரு இடத்துல அமெரிக்காவில் ஒரு பீஸா கடை இருக்குது. அந்த பீஸா கடையில் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறது ஃபுல்லாமே ரோபாட்டிக்ஸ் தான். அப்புறம் இந்தியாவில் ஒரு 2-3 கடை இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் இப்போ வந்து ரோபாட்டிக் மாதிரி தான் மாற்றிக்கிட்டே வராங்க. உங்களுக்கு அதுமாரி எதனா ரோபாட்டிக்ஸ் வேணுன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கிடைக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஆன்லைனில் எல்லா விதமான பொருளும் அவைலபிளாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். நிறைய விஷயத்துக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ரோபாட்டிக் வேணும், அதோட ஃபியூச்சர்ஸ், புது மாடல் வேணும், அதையும் பார்த்துக்கலாம். இப்போலாம் ரோபாட்ஸ் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிச்சிங்க. இதுக்கு கிடையாது, எல்லாத்துக்குமே ரோபாட்ஸ் வந்துருச்சுங்க. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் ரோபாட்ஸ் இருக்குது. ஒரு ஆர்மிக்கே இப்போ ரோபாட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரோபாட்ஸ் வேறு லெவலில் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எதனா ரோபாட்ஸ் வாங்கணும், இல்லை நீங்களும் ரோபாட்ஸ் இது மாதிரி எதனா உருவாக்கணும், இல்லை உங்களுக்கு எதனா இது மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா அப்படியே எஸ்என்னு பண்ணுறீங்க. எதை பற்றி பண்ண போகிறீங்க சொல்லிவிடுங்க. ரோபாட்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லலாம். நம்ம இருப்போம் இல்லையோ, ஆனால் ரோபாட்ஸ் எப்பயுமே இருக்கும். இனிமேல் எல்லாமே ரோபாட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.